எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது அஃபிலேட்டட் லா காலேஜ் அண்ட் சரஸ்வதி லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிப்பீங்க இல்லையா, BA.LLB, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் மெயில் வந்திருக்கு. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணுங்கள், உங்களோட மெயிலும் செக் பண்ணுங்கள், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். சரிங்களா, இந்த மெயில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். கட் ஆஃபை கரெக்டாக எல்லாருமே செக் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப் மார்க்கில் நம்மளோட மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி சரியாக செக் பண்ணுங்கள். இப்போது இந்த மெயிலில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அனுப்பணும், எப்படி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து சென்ட் பண்ண மெயில் தான். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மெயில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். ஸோ நம்ம எந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ALC அட்மிஷன் SCST@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து OC கேட்டகரியில் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இருக்கா, இல்லை கம்யூனிட்டி வைஸாக தான் அவங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து சீட்டு கிடைக்குதா அப்படின்றது தகுந்தாப்பில் இந்த இடத்துக்கிட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மெயில் ஐடி இருக்கும். ஸோ கரெக்டாக அவங்களோட மெயில் ஐடி என்ன அவங்களுக்கு மெயில் வந்திருக்கோ அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணணும். மாற்றி எந்த மெயிலுக்கும் சென்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு, ஸோ வந்து அந்த மெயில் ஐடிக்கு நானும் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சென்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மெயில் ஐடியில் தான் நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மெயில் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுன்னு கேட்கும். அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் நேமும் அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட அப்ளிகேஷனில் ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதாவது ACL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணும். ஸோ சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேமும் அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கணும். இந்த மெயில் நீங்கள் என்னைக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா 4ஆம் தேதி அக்டோபர் 5:45 கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துட்டு நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் தேதி 5:45 உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணியிருக்கணும். என்ன என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களை மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காப்பி ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது முத நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு பேஜ் இருக்கும்ல உங்களோட ஃபோட்டோஸ், மார்க், நேமு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும், அதோட காப்பி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமா 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 12th சர்டிஃபிகேட் இருக்கும், சில பேர் வேறு ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லா கிடைக்கவும் நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வருவீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு அந்த காலேஜோட டிஸ்கன்டினியூ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் அந்த டிஸ்கன்டினியூ டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசியோட அட்டாச்மெண்ட் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஸ்கூலில் வந்து தனியாக கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணாலும் இங்கே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு கரெக்டாக இருக்கா, உங்களோட கம்யூனிட்டியில் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரி கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட காப்பி, செகண்ட் ஒன் 10th மார்க் ஷீட்டு, 3rd 12th மார்க் ஷீட், 4th 1 டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட், 5th வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 6th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறமா டிசாபிலிட்டி ஸ்டூடெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே வருவீங்க. ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்டை அக்டோபர் 4ஆம் தேதி 5:45 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணணும்.
டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்படியே ஒரிஜினல் கலரில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால ஜெராக்ஸை கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் கலரில் அப்படியே நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ இந்த கேட்டிருக்க ஆறையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே PDFஆக கன்வெர்ட் பண்ணி அந்த PDFஓட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பராக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உங்களோட பேராக இருக்கட்டும், சரிங்களா, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரே PDFஆக கூட கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பண்ணுறதை விட ஒரு சிஸ்டமில் போய் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாமா? கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணுமாலாம் சில பேர் கேட்குறீங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்றது தெரியாது. ஸ்கேன் பண்ணோன்னா அப்படியே தெளிவாக பிரிண்ட் எடுத்த மாதிரி, எப்படி சொல்கிறது, நம்ம டைப் பண்ணால் மொபைலில் டைப் பண்ணால் நம்மளுக்கு எப்படி விசிபிள் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா அப்படியே கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான் அவங்க ஸ்கேன் பண்ண சொல்கிறது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நெட் சென்டர் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து முடிஞ்சால் சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மொபைலில் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே PDFஆக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா தனித்தனியாக PDFஆக கன்வெர்ட் பண்ணி மெயில் பண்ணாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்லாம் ஒரு பேஜ் எடுத்தாலே போதும், பின்னாடி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிசி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நீங்கள் மெயில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மெயில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் 5 இயர்ஸுக்கு சோயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி மெயில் பண்ணணும்னு தெரில அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ணுற நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக லாவை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க, சீட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, லா கிடச்சிச்சு அப்படின்னா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.